வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இந்த நேர்காணலில் நம்முடன் அரசியல் பேச இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, திமுக தங்களுடைய தேர்தல் வேலைகள் ரொம்ப வேகமாக செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக அதிமுகவும் நானும் வேலையை ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற அளவில் பல்வேறு விஷயங்கள் காட்டுறாங்க. இதுவரையும் யாரும் அவங்களோட கூட்டணியில் வந்தாங்க செஞ்சாங்க அப்படிங்கிற தகவல் எதுவும் வரல. ஆனால் நாங்கள் எல்லாம் வராங்கன்னு சொல்லி ஜெயக்குமார்லாம் வந்து பல கட்சிகள் வராங்க, அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டோம், நேரம் வரும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அப்புறம் சொல்லுவாங்களோ. இவெல்லாம் வரதா இருந்தாங்க வரல அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அவங்க கூட்டம் வச்சாங்க, யாருமே வரலன்னாங்க. அதான் இப்போ செய்திகளில் பார்த்தது தான் எனக்கு தெரிஞ்சு, யாருமே வரலன்னாங்க. அது அதிமுக இல்லை, அது போயிடுச்சு. அவ்வளோ கேள்விகள் கேட்கும்போது சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இன்னும் பாஜக உறவுல தான் இருக்கீங்க சொல்லி சொல்லும்போது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நாங்கள் சொல்ல மாட்டோம் வந்து எங்கள் நாங்கள் பாஜக உறவுல இல்லைங்கிறத எங்கள் நிலைப்பாடுன்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்கிறார். அந்த அளவுக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்ல தெளிவாகவும் சொல்கிற அளவுக்கு அவங்க கான்ஃபிடண்டாக இருக்கு. அதாவது அப்படியெல்லாம் சொல்லியாவது பாஜக எதிர்ப்பாளர்கள் கொஞ்சம் பேராக நம்மக்கிட்ட வருவாங்களாங்கிறதுக்கு இவ்வளவு முயற்சி பண்ணுறாங்க. நம்பலையே ஜனங்க, ஒருத்தர் கூட வரலங்கிறாங்களே. அஞ்சு பேர் இவங்க தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, ஆறு பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏத்த அப்படியே ஒருத்தர் இருக்கானோ கூட்டணி பேசுறதுக்கு யார் வந்தாங்கனாக்க இவங்களுக்குள்ளாரே கூட்டணி பேசிக்கிட்டு உட்காந்துட்டுருக்கேன். ஏன் தொகுதியை நீ எடுத்துக்கோ, உன் தொகுதியை நான் எடுத்துக்கேன், இவங்களே நிற்க மாட்டாங்க போட்டிருக்கு. அந்த கமிட்டியை உட்காந்துருக்காங்க உறுப்பினர்கள், அவங்களே சீட்டு கொடுத்தா நிற்க மாட்டாங்க போட்டிருக்கு. இன்றைக்கி நான் கேள்விப்பட்ட அளவில் ஒருத்தர் கூட அதில் நிற்கிறதுக்கு தயாராக இல்லை. வேட்பாளர்களுக்கே அவங்க தடுமாறுவாங்கங்கிற அளவில் தான் இப்போ பேசிக்கிறாங்க. போயிடுச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி 3200 பேரை வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த 3200 பேருமே இன்றைக்கி அவங்களோட இருக்காராங்கிறது ஒரு சந்தேகத்தில் இருக்குது. பொதுக்குழு உறுப்பினர்கள பேரில் இருக்கிறத 3200 பேரை தவிர வேறு யாருமே அந்த கட்சியில் இல்லைங்கிறாங்க. அதுவே இப்போ சந்தேகங்கிறாங்க. இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அதிமுக தரப்பு வந்து வேறு மாதிரி சொல்லப்படுது. அதிமுக வந்து அவங்கள கேட்குறாங்க, நீங்கள் எப்படி எலெக்ஷனில் நீங்கள் யார் உங்களுக்கு பிரபகண்டா, மோடி வேணுமா வேண்டாமாங்கிறதா இந்த எலெக்ஷனாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஆமாம், நாங்களும் அதை தான் பண்ண போகிறோம். எதை அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த 10 ஆண்டுகளில் மாநிலத்துக்கு வஞ்சிச்சிருக்கு மத்திய அரசு, பல்வேறு விஷயத்தில் செய்யவே இல்லை. மத்திய அரசு தான் மோடின்னு வாய் வராது. மத்திய அரசு மாநிலம் வந்துருச்சு, இது வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கு நாங்கள், அதனால அதுதான் எங்களோட பிரச்சாரம். தமிழ்நாடு ரெண்டு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒன்று மத்திய அரசால் பாதிக்கப்பட்டிருக்கு, இன்னொன்று 3 ஆண்டு திமுக அரசால் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுதான் எங்களோட பிரச்சாரம்ங்கிறாங்க. இப்போ பண்ணிட்டுமே, கேட்கறதுக்கு ஆள் வேணா, ஏற்ற அப்படி ஆள் தான் இருக்கணும். எங்கள் திருமாவளம் ஒரு கூட்டத்தை நடத்துகிறாரு, லட்சக்கணக்கில் அப்படியே பயங்கரமான கூட்டம் இருக்கு. திமுக இளைஞர் அணி மாநாடு பயங்கரமாக நடந்தது. நீயும் ஒன்று மாநாடு நடத்தின, புளியோதரம் மிஞ்சி போச்சு, சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, அதான ஓ மாநாடு. அப்போ ஈரோடு எலெக்ஷனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க, 70,000 வாக்கு வித்தியாசங்க. பாஜக இருந்து இடைத்தேர்தல்லையே முடியலையே உங்களால். இடைத்தேர்தல் எப்போ ஆளுங்கட்சி ஜெயிக்கிறது வழக்கமாக, இடைத்தேர்தலில் தோக்கும் ஆளுங்கட்சி தோக்கும், ஆளுங்கட்சி ஜெயிக்கும் இல்லை, இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தோக்கணும், அதுதான் உண்மை. எப்போவுமே ஆட்சிக்கு விமர்சனம்னுவாங்க, அதில் தோத்துச்சுன்னா ஆளு சாதாரண வெற்றியா, 70,000 வாக்கு வித்தியாசம், அதுதான் பாஜகவுடைய மக்கள் சக்தி, பாஜக அதிமுகவுடைய மக்கள் சக்தி. தமிழ்நாட்டில் விந்திய மலைக்கு கீழே அவங்க இல்லை, தெலுங்கானாவில் என்னாச்சு, 2 சீட்டு என்ன தகல்பாச்சி வேலை பண்ணு, அவங்க அது முடிவெடுத்துட்டாங்க. தெற்கில் வந்து கவர்னர் வச்சு பார்த்துக்கலாங்கிறதுனால தான் அவங்க கவலைப்படுது. இப்போ கடந்த காலத்தில் வந்து மோடியா லேடியான்னு சொல்லிட்டு ஜெயலலிதா கேட்டாங்க, அந்த மாதிரியான கேள்வி இப்போ கேட்கறதுக்கான அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பில் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மோடிக்கு நிகரான, அதாவது எடப்பாடி பழனிசாமி நிகரான அந்த செல்வாக்கு மோடிக்கு இல்லை, அதனால் இப்போ நாங்கள் கேட்க வேற என்ன பண்ணுறது, சிரிக்கத்தான் முடியுது, முடியல வேற ஒன்றும், இதெல்லாம் தாங்க முடியல, அவ்வளோதான் முடியுது, அது வேற என்ன பண்ணுறது. மோடியோட எடப்பாடு செல்வாக்கு உயர்ந்துருச்சு, அதனால அந்த நெரட்டிவ் வேண்டாம், இப்போ தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம், மோடியா லேடியானதுனால தான் பரப்பனாகிற காரத்துக்கு போச்சு. அப்பா பழனிசாமிக்கு சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் பேச வேணாம் சொல்லுங்க. ஜெயக்குமார் சொல்லிட்டு போயிடுவார், உள்ள போறது பழனிசாமியில போடு, இது டிவில குரலாரு அவர் பேசுறாரு. அதான் சொல்றேன், இவனுக்கு இவங்க எல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க, உள்ள போறது பழனிசாமி, அவரே நடிக்க போய் உட்காந்து வேடாமெல்லாம் பேசு உயிரிழந்து. கட்சிதான் தலைமை சேனல் என்ன பேசணும், என்ன கருத்து பேசணும்னு சொல்லி தான் அனுப்புறாங்க. அப்ப அங்க சொல்லாம இவங்கெல்லாம் பேசிடுறாங்க, உணர் சோசப்பட்டு பேசப்படுறாங்க. யாரை மாட்டிட்டா, மோடியா லேடியான்னு கேட்டது காரணம் தானே, அவரை அந்த அம்மா சாவரவர்கள் உள்ள தெளிவிட்டாங்க, முடிச்சு கட்டிவிட்டாங்க. ஏவன் குற்றவாளின்னு பட்டு போயிட்டாரு, முடிச்சு விட்டாங்க. தலைவிக்கு அதை கட்டிங்கன்னா பழனிசாமிலாம் என்ன ஆகும்? இப்போ அதிமுக தரப்புலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, தீவிரமாக நாங்கள் பாஜக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இன்னும் 7 நாளில் சிஏஏ சட்டத்தை நாங்கள் அமல்படுத்திடுவோம், குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்திடுவோம்னு சொல்லி பாஜக தரப்புலன்னு சொல்லப்பட்டுருக்கு. இங்கே
இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவங்க சிறுபான்மை ஆதரவானவர்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பேசிட்டு இருக்காங்க. இதுல என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படின்னு பாக்குறேன். குடியுரிமை சட்டத்துல என்ன வருது? குடியுரிமை சட்டத்துல என்னன்னா இப்ப மியான்மர் பக்கத்தில் ஆப்கானிஸ்தான் அகதிகளை உள்ள வந்தால் முஸ்லீம்களை தவிர்த்து மற்றவங்களுக்கு மட்டும் நாங்கள் சிட்டிசன் ஆக்ட் கொடுப்போம், குடியுரிமை சட்டம் இது கொடுப்போம். அவங்களை வந்து நாங்கள் குடிமனாக கருதுவோம். முஸ்லீம்கள் அல்லாதவனாக இருக்கணும். சீக்கியர்கள், கிறித்தவர்கள், பார்சிக்கள், கிறித்தவர்கள், முஸ்லீம் தவிர்த்த மற்ற எல்லாரும் இதை ஈழ தமிழர்கள் கிடையாது. அவங்களுக்கு கிடையாது. தமிழர்களும் பாஜகவை ஏத்துக்கல, அவங்க கரெக்டா தான் இருக்கு. எங்களை ஏத்துக்காதவங்க, அதனால நாங்க அவங்களை ஏத்துக்கோ. இந்த விஷயத்துல அதிமுக நிலைப்பாடு என்ன? அதிமுக வந்து சிறுபான்மைகளுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சட்டமே வந்து சிறுபான்மைக்கு எதிராக தான் இருக்கு. ஏற்கனவே கடந்த காலத்தில் அதுக்கு இது ஆதரவாக ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் சிறுபான்மைக்கு ஆதரவுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஏழு நாள் அமல்படுத்துறேன்னு சொல்கிறாங்க. வந்தால் என்ன பண்ண போகிறாங்க? அது அவங்க என்ன பண்ணுறது? முஸ்லீம்களும் தமிழர்களும் என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டுங்க, அவ்வளோதான். நீங்கள் இருக்கிறது தமிழ்நாடு, இதில் முஸ்லீம்கள் நிறையா இருக்காங்க, அவ்வளோதான். இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் நீங்கள் வந்து எலெக்ஷன் நிற்க போகிறீங்க, பாஜக ஆதரவோடு நிற்க போகிறீங்க, ஒழுங்காக தேர்தல் நடந்துருந்தா அதான் இப்போ தான் பார்த்தாச்சே. மேயர் தேர்தல்லையே ஓ செல்லாத வாக்குகள்னு சொல்லி தேர்தல் அணி பண்ணதுன்னா அந்த அளவுக்கு போயிடுச்சு. இதெல்லாம் தேர்தலை வச்சுக்கிட்டு யார் ஜெயிக்க போகிறா, யார் இது பண்ண போகிறா? தேர்தலுங்கிறது ஒரு வேடிக்கை, இதெல்லாம் சும்மா ஒரு கதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால எல்லாம் நாங்கள் ஜெயித்தோன்னு கதை நியாயப்படுத்துறதுக்காக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையம் வாக்கு இயந்திரம் ரெண்டும் இருக்கிறவர்களும் அவங்க கூட்டணி தான் ஜெயிக்கும். ஏன்னா அவங்க கூட்டணியே வச்சுருக்கிறது அவங்களோட தான், வாக்கு இயந்திரத்தோடவும் தேர்தல் ஆணையத்தோடும் பலமான கூட்டணி பாஜக கிட்ட தான் இருக்குது. மற்றவங்களும் அரசியல் கட்சிகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக அந்த இவி மிஷினுக்கு எதிராக வட மாநிலங்களில் சில போராட்டங்களை பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் பெரியவர்கள் அந்த விஷயங்கள் பேசப்பட மாட்டாங்க, அப்படியே கொஞ்சம் சைலண்டாக இருக்குது. ஏன் அந்த விஷயத்தை இன்னும் அதை அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? என்னன்னு என்னடா, எனக்கு தெரிஞ்சு கத்திக்கிட்டு இருக்கிறது நானும் ஐயநாதர் ரெண்டு பேர் தான் கத்திக்கிட்டே இருக்கு. இப்போ பல இடங்களில் காங்கிரஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வட மாநிலங்களில் பல இடங்களில் காங்கிரஸ் வந்து மிஷின்ஸை படுத்து உடைக்கிறதுலாம் சோஷியல் மீடியாஸில் பார்த்தா ஃபுல்லாகவே வட மாநிலத்தில் இவிஎம்க்கு எதிராக. ஏன்னா இவிஎம்ங்கிறது அரசு தேர்தல் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட மிஷின். அதை வந்து தனிப்பட்ட பாஜக எம்எல்ஏக்கள் காரில் எடுத்து சுற்றுறாங்க, போகிறாங்க, வராங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும்போது அதை பறித்து எடுத்து போட்டு உடைக்கிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு வட மாநிலங்களில். அங்கே அப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் ஈரோடு தேர்தலெலாம் வந்ததுக்கு பிறகு இந்த இவிஎம் வச்சும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியலங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். ஆனால் இது நான் கொடுத்துருக்கிற எச்சரிக்கை வந்து இன்றைக்கி இருக்கிற கட்சிகள் அரசியல் கட்சிகள் சரியாக பார்க்கலன்னா உங்களுக்கு தேக்கதிக்கும். சரி, இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்காங்க. அவங்க கூட்டணி எதுவும் உறுதி அடிச்சு அதில் எந்த சலசலப்பும் தெரியல. அதிமுக என்ன பண்ண போகிறாங்க? அது ரெண்டாவது அணியா இல்லை அது ஆட்சி எலெக்ஷன் முன்னாடியே பாஜக கூட இருக்கிறதுனால எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணின்னு தானே அர்த்தம். பாஜக கூட இருக்கானாவே என்ன எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி, தேர்தல் ஆணையர் இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் அவங்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் தான் அவங்க எலெக்ஷன் நிற்கிறாங்க. வேற ஒன்று பாஜக ஓகே சார், இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறாரு அதிமுக பொறுத்த வரைக்கும்? பாஜக எதிர்க்கிற மாதிரி அவங்க சொல்கிறதே வந்து பாஜக சொல்லி தானே சொல்லிட்டு இருக்காங்க. பாஜகவை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம், இதற்கான அனுமதியை எங்களுக்கு பாஜக கொடுத்துருக்கிறதுங்கிறதான அவங்களுடைய தேர்தலில் தான் இருக்கு. இப்படி இருந்தால் இப்படி தான் சிறுபான்மை வாக்கில் அவங்க பெற முடியும். சிறுபான்மை யார் உங்கள் வாக்கு கேட்டா? எங்களுக்கு தான் தேர்தல் ஆணையம், அதுக்காக தான் அதுலேருந்து வெளியே வந்தேன்னு சொல்கிறாங்களே அவங்க. அது சும்மா அது இது பத்திரிகைகளில் செய்தியாக போடுறதுக்காக, ஒரு நியாயப்படுத்துறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. ஓப்பனாக இப்போ 8 ஓட்டை வந்து செல்லாத ஓட்டுன்னு அறிவிக்கிற அளவுக்கு பிளாட்டண்ட்டாக இங்கே செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் கஷ்டம், அதுக்காக சில நியாயங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க, வேற ஒன்று. அப்போ நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா இணைஞ்சு தான் இணைய போகிறது இல்லைங்க, எதிர்த்த எதிராக நிற்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க, இது பண்ணுவாங்க. பாஜகவுடைய நேர் விரோதி நாங்கள் தான். அவங்க ஓட்டு பிரியும் இல்லை சார், மெஜாரிட்டி கிடைக்காம போகணும். பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் பாஜகவுக்கும் ஒரு ஓட்டு கூட கிடையாது. அது எங்கேருந்து பிரிய போகுது? பிரியறதுக்கு இருந்து ஓட்டு இருந்தாலும் பிரியும். அண்ணாமலை அந்த யாத்திரையில் வாக்கு பல கோடி பேர் வந்துட்டாங்க, நினைக்கிறாங்க தலைவர். அதுக்காக தான் 10 பேரை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். அதுதான் அண்ணாமலையோட பாத யாத்திரை கிடைச்சிருக்கிற ஒரு இது. உலகத்துக்கே தெரியுங்க, அது ரேஷன் கார்டெல்லாம் வாங்கிட்டு மனு கொடுத்தாங்கன்னு கதை பேசுகிறாங்க, அது மாட்டிக்கிட்டார். எல்லாமே அதான், உப்பு வைக்க போனால் மழை பெய்யுது, மாவு வைக்க போனால் காத்தடிக்கிறதுங்கிற காளிமுத்து ஜோக் தான் ஞாபகத்துக்கு வருது. அண்ணாமலை எங்கே போனாலும் இந்த மாதிரி பேக் ஃபயர் ஆகிட்டே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும், அவங்க தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, வாக்கு எந்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு சும்மா ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை.
வெளியில் ஜனநாயகம் ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கு. அதை காப்பாற்றுறோன்னா தேர்தல் ஆணையர்களை நம்ம வந்து கட்டுத்தி பாம்பாட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கணும். மக்கள் அதை விழிப்போட இருந்து பார்த்தாங்கன்னா ஈரோடு தேர்தல் முடிவுகளை அப்படியே கொண்டு வர முடியும், கர்நாடக தேர்தல் முடிவுகளை அப்படியே நம்ம கொண்டு வர முடியும். தேர்தல் ஆணையத்தின் மீது கண் வைக்கணும், தேர்தல் ஆணையத்தின் மீது கண் வைக்கணுன்ற விஷயத்தை குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போ இந்த இன்னொரு விஷயத்தில் என்னன்னா, இப்போ அண்ணாமலை பல இடங்களில் ஓப்பனாக அதிமுக அடிக்காட்டி சின்ன சின்ன இடங்களில் விஷயத்தை பேசுகிறாரு. நீங்கள் டெல்லிக்கு போய் யார் காலில் விழுந்துட்டு வந்தீங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு ஜெயக்குமார் வந்து மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதே தாங்க சொல்கிறேன், இந்த தேர்தல் நெருங்கினர்கள் ரெண்டு பேரும் பெருசாக அடிச்சுக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. பாஜகவுக்கு அதிமுக தான் திமுகவிட மிகப்பெரிய எதிர்ப்பை காட்டுக்கிறதுன்றதெல்லாம் ஒரு நியூஸ் வரும், நீங்களே அதை வந்து கேட்க போறீங்க. அதை வந்து அதை ஒரு விளம்பரப்படுத்துவீங்க. பாஜக வந்து அதிமுக தான் பெருசா எதுக்குறது ஒரு விளம்பரத்தை நீங்க கொடுப்பீங்க. மக்கள் அதை அவங்க மக்களுடைய வாக்குகளை பத்தி அவங்க கவலைப்படலைங்கிறத 10,000 தடவையா சொல்றேன். தேர்தல் ஆணையத்தை கையில வச்சிருக்காங்க, வாக்கு எந்திரத்தை கையில் வச்சிருக்காங்க. தாங்கள் வெற்றி பெற்றதுக்கு காரணம் இந்த மாதிரி இதை நியாயப்படுத்துறதுக்கு தான் இது அவங்க. சரி, ரைட் சார், அவங்க தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தான் சாதிக்க போகிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாடாளுமன்றத்தில் திமுக கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிருச்சு. இந்த பக்கம் அதிமுக தனியாக பிரிஞ்சு சந்திக்க போகிறாங்க, பாஜக தனியாக சந்திக்க போகிறாங்கிறீங்க. இது வந்து ரெண்டுமே பிரிஞ்சு சந்திக்கும் பொழுது வாக்கு சதவீதம் ரெண்டுமே குறைஞ்சிடும், யாராலையும் வெற்றி பெற முடியுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது அது இன்னும் ரெண்டு பேருக்கும் ஒரு பின்னடை உண்டாக்கும். ரெண்டாவது, பழனிசாமிக்கு தனிப்பட்ட முறையில் ஏன்னா அவர் பல ஒற்றை தலைமை கிடச்சி தொடர்ச்சி தோல்வியை கொடுத்துட்டு வராரு. இப்போ வந்து தனிப்பெருமானே அவர் அந்த ஒற்றை தலைமை எல்லாத்தையும் கைப்பற்றிட்டாரு. இப்பவும் தோல்வியை கொடுத்தாரா, அது இன்னும் எதிரணிக்கு வந்து வசப்படுறாரு. அதை பற்றி கவலைப்படலீங்க. அவரை பொறுத்தவரை வெற்றி தோல்வியை பற்றி அவருக்கு அக்கறையே இல்லை. அவர் வீட்டில் ரெய்டு வரக்கூடாது, அவ்வளோதான். அவர் இருக்கிற ஒரே 1 அஜெண்டாவே அவ்வளோதான். தன்னுடைய பதவி ஆபத்து வரக்கூடாது, தான் வீட்டில் ரெய்டு வரக்கூடாது. அதை தவிர வேறைய எதை பற்றி அவர் கவலைப்படல. அவர் கட்சி நடத்துறதே தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நடத்திக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். அது அவங்க 4 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க தேர்தல் சமயத்தில். அந்த 4 பிரிஞ்சிருக்கிறது 4 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இப்போயும் அவங்க 3 பேர் சேர்ந்துட்டாங்க. பழனிசாமி ஒருத்தர் தான் இல்லை, சேரமாட்டார். பன்னீர்செல்வம் சொல்கிறார், சேரமாட்டேங்கிறார் அவர். நன்றினா காலத்தில் என்ன விலைன்னு கேட்பார் பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் தான். அப்புறம் வந்து திடீர்னு சேரும்போது பிரிந்து ஒரு கூடினால் சொல்ல வேண்டுமோங்கிறத அடுத்த வெற்றி விழா. நான் தான் ஏற்கனவே 1 முன்னாடி இதெல்லாம் கடம்பராஜ் சொல்கிறார் சார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வரிசை ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லிட்டு வாங்க, எல்லாம் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அதே கதையை தான் திருப்பி திருப்பி அதிமுக பிரியில் அதிமுக ஒன்றா தான் இருக்குது. இதான் அதிமுகங்கிறாங்க அவங்க. அதிமுகலாம் ஒன்றா தான் இருக்குது, எங்களுக்கு எந்த எந்த பிரிவினைலாம் எதுவும் இல்லைங்கிறாங்க. சசிகலா ஒரு பொருட்டாக கருத மாட்டேங்கிறாங்க, டிடிவி கருத மாட்டேங்கிறாங்க. பன்னீர்செல்வம் அதாவது கட்சியிலிருந்து வெளியேறி இருக்காரு. பன்னீர்செல்வம் தனிநபர் வெளியேறி இருக்காரு, மற்றபடி கட்சி கட்சியாக தான் இருக்குங்கிறாங்க. அவ்வளோதான். எத்தனை தடவை தான் சொல்கிறது ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பேசி அவர் சொல்கிறாரு, அவர் சொன்ன அதே பயன் தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை தடவை பதில் சொல்லு, அதே தான். 4 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அமித்ஷா சொன்னோன்னா எல்லாம் சேர்ந்துருவாங்க. சேர்ந்துக்கிட்டு பாஜகவை எதிர்க்கிற மாதிரி செய்வாங்க. அந்த பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் அதிமுக கொடுத்து தான் கணக்காட்டுவாங்க. அதனால தான் நாங்கள் வெற்றி பெற்றோம், திமுக அதனால் தோல்வி அடைந்தது. பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் முழுக்க அதிமுகவுக்கு போய்விட்டதால் திமுகவுடைய எதிர்ப்பு கிடைக்க வேண்டிய வாக்குகள் கிடைக்காததால் திமுக தோற்றது, அதிமுக ஜெயித்தது. அப்புறம் அங்கே ஜெயித்ததுக்கப்புறம் அங்கே அவங்க ரெடியாக இருப்பாங்க, போய் கூட்டிகிட்டு சேர்த்துக்குவாங்க. அவ்வளோதான் முடியும். சீன் ஓவர். நீங்கள் என்ன கேட்டாலும் இதுதான் பதில். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களுக்கு கருத்தில் வழங்கிருக்கீங்க, மிக்க நன்றி.